எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கப் ஆஃப் சினிமா வித் மீ பிரியங்கா மக்களே. ஸோ இப்போ என் கூட வந்து ரெண்டு பேர் இருக்காங்க. ஐ அம் வெரி ஹாப்பி டு வெல்கம் கிளிப் படத்துல சூப்பரான ஒரு கேரக்டர் பேரும் பண்ணியிருக்காங்க, விஜய் சித்து அவர்கள் அண்ட் கல்லூரி வினோத் அவர்கள். ஸோ ரெண்டு பேரும் வந்து இன்னைக்கு வந்து நான் பேச போறேனா இல்லை அவங்க என்கிட்ட பேச போறாங்களா சத்தியமா எனக்கு தெரியாது. ஓகே, ஒரே ஒரு தடவை அதோட பாக்குறது கிடையாது. வினோத் அவர்கள் வந்து சொல்லவே தேவையில்லை. கல்லூரி படத்துல வந்து வேற லெவல்ல பண்ணிட்டு பல படங்கள் பண்ணி ஐ அம் வெரி ஹாப்பி டு வெல்கம் ஆக்டர் கல்லூரி வினோத் அவர்கள். ஸோ இப்போதான் வந்து இன்ட்ரொடக்ஷனே இன்னும் முடியல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து விஜே ஆன் ஆக்டர் எப்படி இருக்கு, ஐ மீன் லைக் ஒரு ஆங்கரா இருந்து ஒரு ஆக்டரா மாறி பல படங்கள்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து வெரி ஹாப்பி டு வெல்கம் விஜே ஆன் ஆக்டர் சித்து அவர்கள். எஸ் போகும்போது ஒரு நடிக்கணும் அப்படின்னு வரும்போது அதான் ஏமாத்திட்டு நடிகர் மாதிரியே ஏமாத்திட்டு இருந்தேன். அதை இவங்கெல்லாம் ஒரு மாதிரி நடிப்புன்னு ஏத்துக்கிட்டாங்க. இந்த இவர் தான் என்னோட பர்சனல் ட்ரெயினர். சீன் சொன்னதுக்கப்புறம் நேராக இவர்கிட்ட தான் போய் ஒரு தடவை இது ஓகேவா பாருங்க அப்படின்னு நடிச்சு காட்டுவேன். அதுக்கு அந்த மனுஷன் அதே சீனை அந்த மனுஷன் ஒருத்தர் நடிச்சு காட்டுவான், எனக்கு இருக்கிறது மறந்து போயிடும், நாளைக்கையா போய் கேட்டோம் அப்படின்னு போயிடுவேன் நான். ஏன்னா அது இம்ப்ரூவ் பண்றதுக்கு போய் தான் நம்ம கேட்போம், அதனால இம்ப்ரூவ் பண்ணி அதை பண்ணி வேற காட்டுருவான். அதை நம்மளால மேட்ச் பண்ண முடியாது, அவசரப்பட்டு இந்த ஆள்கிட்ட போயிட்டோம். நமக்கு ஏத்த மாதிரி யாருன்னு பாப்பான் ராகேஷ், நான் ஒன்னு போய் பண்ணுவேன், அவன் என்னபடியும் மொத்தமா இன்னொன்னு பண்ணுவான், நம்மளும் தான் சூப்பர் அப்படின்னு நானே மட்டும் போயிடுவேன். சித்து வந்து நான் எப்படி இருந்தோனோ அப்படிதான் சித்து நான் பாப்பேன். சித்து வந்து இந்த சினிமாக்காரன், நீங்கள் நாலு பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி பேசணும், ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. சித்து வந்து ஓப்பன் அப், யாராக இருந்தாலும் கலாய் பேசுகிறோம் தான் கலாய், சீரியஸ் பேசுகிறதா சீரியஸ். ஸோ அப்படி தான். ஸோ நாங்கள் ஈஸியாக ரொம்ப க்ளோஸாகவே ஃபஸ்ட் நாள் ரெண்டாவது நாளே ரூமுக்கு பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி ஒரு ஹாஸ்டல், ஆமாம் அந்த சரி வேணாம் விடுங்க மட்டும் பேசுவாரா இல்லையான்றது ஒரு குழப்பத்திலேதான் இருந்தேன். அந்த ஆள் படம் எல்லாம் பண்ணாரு, அந்த ஆள் நல்ல கான்டாக்ட் பெரிய ஆளு, நம்ம இப்பதான் ஆரம்பிக்கிறோம், நம்மள்ட்ட பேசுவானா இல்லையா. நல்ல மேட்டர் அவன் சொல்லுவான், எனக்கே அவன் பச்சை தீட்டா பேசுவான். சொல்லு அப்படியே கட்லாம் பண்றது அப்படியே ஃப்ளோ அவ்வளவுதான் அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் முதல் தடவை பேசும்போதே ஒரு மாதிரி பயங்கர ரொம்ப நாள் பழங்க நம்ம ஸ்கூலு காலேஜ் பசங்க எல்லாம் மீட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஜாலி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அன்பு சொல்லியிருக்கான், அன்பும் இவரும் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணுவாங்க, சிண்டர்லான ஒரு படம் பண்ணாங்க. அதனால அன்பு நம்மளோட டீம், அவன் நல்ல பழக்கம் எனக்கு. அவன் சொன்னான் வினோத் இருக்கிறவங்க இன்னும் ஜாலியா இருக்கும் செட்டு, நம்ம வேவ்ல இருந்த அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சான். வந்து முத நாள் நைட்டு உட்காந்து சும்மா தியானத்துல பேச ஆரம்பிச்சிடும், அவ்வளவு தூரம் டயர்ட் ஆகி இருந்ததுனால ஒரு 2 கிலோ பாதாம் வச்சிருப்பான் அந்த மனுஷன்.
முந்திரியே பாயசத்துல பொறுக்கி திங்கிற ஆள் பாதாம மனுஷ குடுத்தோட ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. அப்புறம் அவரோட தம்பி ஒருத்தர் இருக்கான் காத்தின்னு சொல்லி, அவனும் நம்ம கூட பயங்கர ஜல்லானோன்னு அது ஒரு மாதிரி ஜாலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் போறதுக்கு ஒரு வேலையா போக மாட்டோம், காலையில இருந்துச்சு இங்க பொழுது போல வாங்க கொஞ்ச நேரம் அங்க போய் பொழுது போயிட்டு வருவோம் அப்படின்னு இப்படி ஷூட் போயிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். ஆக மொத்த வேலை பாக்குறோம்ன்ற ஒரு ஃபீல் இல்லாம சும்மா ஒரு கெட் டுகெதர் வச்சுங்களா. ரொம்பவே நல்ல படம் இது வந்து. நம்ம நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் பண்ண போகிறோம் அப்படின் போது கண்டிப்பாக எனக்கும் சரி ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் இந்த படம் கண்டிப்பாக முக்கியமான படம். ஏன் அது முக்கியமான படம், யூஸ்வலாக ஒரு படம் ப்ரொமோஷன் பண்ணாலும் அந்த படத்தை வந்து அதுக்கு முன்னாடி பண்ண படம்லாம் விட்டுருவோம், அந்த படத்தோட ஆஹா ஓஹோன்னு பேசுவோம். ஸோ இது எல்லாருக்குமே நானுமே கூட மேபி பண்ணியிருக்கலாம், பட் இந்த படம் அப்படி கிடையாது. நாளைக்கு வேறு படத்துக்கு போகும்போது இந்த படத்தை பற்றி பேசுகிற அளவுக்கான ஒரு படம் அது. ஸோ இங்கே ஒர்க் பண்ண டைரக்ஷன் டீம் பசங்களாகட்டும், கேமராமேன் ஆகட்டும், கேமரா எல்லா டெக்னீஷியன் டீமுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபேமிலியாக தான் இருந்து யூஸ்வலாக சொல்லுவாங்க எல்லாருமே. அங்கே வந்து அவன் பேர் விட்டு தெரிஞ்சிருக்காது, பார்த்து விட்டு மாட்டானுங்க. எதுக்கு போகும்போது இப்படி போயிருப்பானுங்க, படம் ப்ரொமோஷன் வரும்போது நாங்களும் ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். அதெல்லாம் கிடையாது, இது நிஜமாக எல்லாம் ஃபேமிலியாக இருந்தோம். பிஜிஎம்மே போட்டிருக்கலாம், நிறைய பேருக்கு எங்களுக்கு பேர் தெரியாது, ஆனால் தம்பி 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 கூட அண்ணன் கூப்பிட்டு அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ நல்ல டீம், நல்ல படம், இந்த ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. எத்தனை நாள் ஷூட் போச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு நமக்கு ஒரு 25 days மலர்ந்துருமா, 25 days மலர்ந்துச்சு. அந்த ஷூட் முடிஞ்சு இது ஆல்மோஸ்ட் அந்த லாக்டவுனில் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்குலாம் போச்சு. அப்போலாம் கூட மேபி நானும் இவரும் வேறு படம் பண்ணிடலாம், இவர் வேறு ஒர்க் போயிட்டுருக்கேன், எனக்கு வேறு வேறு படம் எல்லாம் போயிட்டுருக்கு. இருந்தாலுமே இந்த டீமோட இந்த படம் சம்மந்தப்பட்ட டச்சில் நாங்கள் ரொம்பவே இருந்தோம். சூப்பர் சூப்பர். ஸோ அந்தளவு இந்த படம் எங்களுக்கு முக்கியமான படம். ஓகே, இப்போ டைரக்டர் டென்னிஸ் அவர்கள், ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி படம் பண்ணியிருக்காங்க, உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு டென்னிஸ் வந்து எனக்கு கதை எப்படி சொன்னார்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ்புக்கில் தான், நான் கூட சொன்னது இல்லை மேட்ரு, ஃபேஸ்புக்கில் தான் டெக்ஸ்ட் பண்ணார். ஹாய் கலூரி வினோத் சார், இதுமாரி சொல்லி மெசேஜ் பண்ணார், நம்பர் கேட்டார், நான் படம் பண்ண போகிறேன், நான் நம்பர் கொடுத்தேன். யூஸ்வலாக அதுமாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ நம்மளும் வந்து ஒன்று நம்ம பொண்ணுக்கிட்ட கேட்போம், ஒய்ஃபு நம்ம கிட்ட கேட்போம், அந்த மாதிரி தான். நம்மளை என்ன, ஓகே ஃபைன், அதெல்லாம் சொல்ல வந்தேன். ஸோ வந்து பேசிட்டு நான் நம்பர் கொடுத்துட்டு அவர் பேசினார், தலை இதுமாரி படம் ஒன்று பண்ணோம், கதை கொண்டு சொல்ல போகிறேன் வாங்க. நேரில் வந்து பட்டறைக்கு திரைப்பட்டறைக்கு தான் வந்தார். சொல்லும்போது கதை சொல்லும்போது என்ன சொன்னார்னா, இந்த கேரக்டர் உங்களுக்காக எழுதுனேன் அப்படின்னார். இதுவே எனக்கு ஃபஸ்ட்டு வார்த்தை, இதற்கு யாருமே சொன்னது இல்லை. ஏன்னா மாறிட்டு உள்ள நான் பண்ண ரோல் வந்து காளி வெங்கடா நான் எழுதின ரோல், அதான் நான் பண்ணேன். ஸோ நம் அந்த ரோல் பண்ணிட்டுக்கப்புறம் காளி வெங்கடா வந்து வினோத் நான் பண்ணி கூட நல்லா வந்துருக்க மாதிரியாரா டேரக்டருமே சொன்னார், இந்த ரோல் உங்களோட யாரும் பெஸ்ட்டாக பண்ண முடியும் அந்த மாதிரி பேர் எடுத்துக்கணும், அது வேறு நமக்காக ஒன்று எழுதிருக்கான்றது இல்லை. நான் சொன்ன தலைவா நீங்கள் டேட்டுக்கு எனக்குவா கொடுங்க எல்லாம் கேட்காதீங்க, ஃபஸ்ட் டைம் கிட்ட அந்த மாதிரி வார்த்தையை சொல்லிட்டு கண்டிப்பாக படம் பண்ணுறோம். ஆனால் அந்த டைமில் பண்ணும்போது வேற ஒரு படம் டேட் ஃபேஷாக ரொம்ப இருந்துச்சு, அந்த படம் தான் ஃபேவராக பண்ணிக்கிறேன். ஸோ டென்னிஸ் வந்து நேரில் கதை சொன்னதுக்கப்புறமும் நிறைய பேர் பேசுவாங்க, படம் பண்ண போகிறோம் தலைவா, பாகுபலியெலாம் ஒன்றுமே கிடையாது நம்மகிட்ட, வேறு லெவலுக்கு கதை இருக்குது தலைவா, நீங்கள் எந்த படம் பார்த்தீங்களா, அறம் பார்த்தீங்களா, ஆமாம் அறம் மாதிரி 80 awards வாங்கல அவன் பண்ணுவானுங்க, அவன் கடைசியில் ஃபேஸ்புக்குள்ளேயே தான் படம் பண்ணியிருப்பாங்க. பட் டென்னிஸ் வந்து ஏன் என்ன தப்பு இல்லை, உண்மை தானே. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க, சும்மா பேசுகிறவங்களே இருக்காங்க. ஸோ டென்னிஸ் வந்து அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார், அது படமாகவும் பேசினார், படமாகவும் பண்ணார், நீங்கள் அது ப்ரொமோஷன் வரைக்கும் வந்திருக்குன்னா. ஸோ அந்த வேலையை லவ் பண்ணுறவங்க அந்த வேலையை உண்மையாக இருக்கும், அவங்களும் நடக்கும். அதுக்காக ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்றே, அது கண்டிப்பாக நீங்கள் சொல்லுதான் ஆகணும். அதான் அதே அவருக்கு சொன்ன அதே எனக்கும் சொன்னாரு, அப்படியா, ஆமா இது உங்களுக்காக தான் எழுதுனேன் தெளிவா அப்படின்னு சொன்னாரு. அதான் அது கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா இருந்தது. நம்ம எந்த இது கேட்டாலும் நம்ம நண்பன் ஒருத்தர் இருக்கேன், அவன்கிட்ட தான் போய் முதல்ல கேட்கறது. ஸோ அவன்கிட்ட போய் சொன்னேன், விக்னேஷ்காந்த் அவன்கிட்ட போய் சொன்னேன், அப்படி இந்த மாதிரி ஒன்று சொல்கிறேன், இது மாதிரிலாம் யாருக்கும் கிடைக்காது, எனக்கு இந்த மாதிரிலாம் அப்படிலாம் அமைஞ்சது இல்லை, நீ என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஓகே ஓகே சொல்லு, நான் ஓகே சொல்லிட்டு தான் வந்து ஒன்டே சொன்னேன், நீ சொன்னீங்கன்னா இப்போ அடுத்தது நான் ஃபர்தராக அவங்கள்ட்ட பேசுவேன் அப்படின்னு. சரிம்மா அப்படி நீ பேசலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு கதை சொன்னார், அதான் அது நான் தூங்கிட்டேன், என் காசு சொல்லும் போது அது நான் இது இது பண்ணல, ரொம்ப
எப்படி அப்படின்னா சூப்பர் பண்ணிரும் அப்படின்ட்டு அதோட இன்ச்சு எல்லாம் வந்துட்டேன். அதான் அங்க உள்ள போனா போட்டோஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் போட்டோ அந்த டைரக்ஷன் ஆபீஸ்ல. சோ எல்லாரோட போட்டோ இருந்தது. அங்க வந்து பார்த்தோம்னா வினோ போட்டோ இருந்தது, அதுக்கு பக்கத்துல என் போட்டோ, ஒரே ஒரு இடம் மட்டும் காலியா இருந்தது. சோ அந்த கியூரியாசிட்டி எனக்கு இருந்துகிட்டே இருந்தது, அந்த ஒரு இடம் யாரு யாரு யாரு. சோ அதுதான் நிஷாந்துக்கு ஃபர்ஸ்ட் பேசினாங்க, என் கூட நிஷாந்த் அவன் தான் பேசினா, அவனுக்கு வேற ஒரு படம்ன்றதுனால இதை அவனால பண்ண முடியல. அதுக்கப்புறம் அதுக்கு ராகேஷ் வந்து இன்னும் ரொம்ப சந்தோஷம். சோ எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச டீமா. இன்னொன்னு டென்னிஸுமே மாதிரி பயங்கரமான ஒர்க்கர், ஹார்ட் ஒர்க்கரு அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாப்ல மனுஷன், ஒரு இடத்துல உட்காந்து இன்னும் ரெண்டு மூணு படம் பார்த்துக்கணும் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. ஸோ மானிட்டர் வச்சுட்டு உட்காந்தே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் இப்படி பார்த்தா அவங்க எல்லாரும் போய் வேலை செய்வாங்க. ஸோ இந்த மனுஷன் இந்த மனுஷனே ஓடி போய் அங்கே என்னான்னு பாக்குறது, ஆர்ட்ல பாக்குறது, இங்கே வந்து மேக்கப் பாக்குறது. ஸோ எல்லா இடத்துக்கும் இந்த ஒரு மனுஷன் ஓடிட்டு இருந்தான். சமீபத்துல பட்டாசு எல்லாம் வெடிச்சு ஒருத்தர் நீங்க வெல்கம் பண்ணீங்கல்ல, அவரு அப்படின்னு நினைச்சிட்டேன். வாய்ப்பு தேடி தெரிஞ்ச நண்பர்கள் குட் குட் சம. ஸோ இப்போ வந்து யோகி பாபுன்னா சொல்லவே தேவையில்லை, பயங்கரமான ஒரு ஒரு ஃபன் கேரக்டர். அண்ட் இப்போ நீங்க ரெண்டு பேரும் மூணு பேர் எல்லாம் சேர்ந்து வித் ராகேஷ் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு பர்டிகுலர் யூனிட்ல மூணு ஓகே லாஸ்ட்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கேன். அண்ணா சரி தான், அன்வான்டட் ஃபுட் ஃபுட்டேஜ் தான் அதை கட் பண்ணிருக்கேன். மொத மூணு யோகி பாபுன்னா கர்நாடகன்னா அப்பல நானு ஓகே ராகேஷ் இருக்கிற இடம் பி போட்டு பி போட்டு கெட்ட வார்த்தை கூட கெட்ட வார்த்தை கூட போட்டுருக்கேன். ஓகே சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? அது ஒரு மாதிரி ஜாலியா தான் இருந்தது. ஆஃப் த கேமரா நாங்கள் நிறைய பேசிக்கிட்டோம், நிறைய நிறைய அவங்க பார்த்துட்டு வந்தவங்க நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் சொன்னாங்க, இது இப்படி பண்ணணும்டா, இது இது இப்படிதான்டா இருக்கணும், இவங்கள்ட்ட இப்படி பேசணும். ஸோ இதெல்லாம் சொன்னாங்க. அது இல்லாமல் எனக்கு இந்த மனசு நிறைய கற்றுக் கொடுத்தான். எனக்கு அதுக்கு முன்னாடி நான் யார்ட்டையுமே பெருசாக பேச மாட்டேன், நமக்குன்னு ஒரு சர்க்கிள் வந்துருக்கும், இவங்களுக்குள்ளே ஜோக் போட்டு போனேன். இந்த மனசு வந்ததுக்கு அப்புறம் இந்த மனசு ஒன்றுன்னா சொல்லுவான், இவன் இப்படி தான் இவன்ட்டு நீங்கள் நடந்துங்க, இவன் இப்படி தான் இவன்ட்டு நடந்துங்க. இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது எவ்வளோ இருக்கு, இதுக்கு அப்செட்டாக இங்கே நின்றாத நம்ம போக வேண்டியது நிறையா இருக்கு. இந்த மாதிரி எனக்கு இந்த மனசு சொல்லுவான், இதை எனக்கு குண்டா சொல்லுவான். கர்ணாகரன் சார் ஆகட்டும், யோகி பாபன் ஆகட்டும், சுனனா எல்லாருமே சரி, விஜய் சித்துமே சரி, விஜய் சித்து வந்து எனக்கு இந்த படத்து வந்துதான் ரெண்டு பேரும் பழக்கம் அப்படின்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஃபன் பண்றோம், நான் அப்பவே ஃபேஸ்புக்ல இன்ஸ்டால டெக்ஸ்ட் பண்ணிருக்கேன் அவங்களுக்கு. ஓ ஓகே ஓகே ப்ரோ, செம்மையா இருக்கு வீடியோ இது. அந்த நாய் வந்து நெக்ஸ்ட் நாங்க ஒரு வாட்டி நோட் தி பாயிண்ட். ஓகே தி பப்பி ஃபேஸ்புக்ல என்ன இல்ல, இப்போ சொல்றேன் நீங்க இருக்கோ கேமரா கூட கொஞ்சம் நாய் இல்லடா. நான் ஓகே இல்லடா, அது என்ன நாய் வரணும் எனக்கு ஸ்பெஷல் சாதா ஏதாவது. சோ அந்தல எனக்கு சித்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்பவுமே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஜென்ரேஷனை வந்து அடுத்தடுத்து கொண்டு போகிறது வந்து ஒவ்வொரு டைமில் ஒவ்வொருத்தங்க இருப்பாங்க. இப்போ கேமராலேருந்து டிஜிட்டல் கேமராமாவும் ஒரு ஒரு பீப்புள் இருந்தாங்க. அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் அடுத்த செட்டப் பீப்புளுக்கு வந்து ஒரே விஷயம் யூடியூபர்ஸ் தான், வேறு யாருமே கிடையாது. அவங்க கொடுக்குறது தான் கண்டென்ட், அவங்களுக்கு தான் ட்ரெண்டு. இதை பேஸ் பண்ணி தான் படங்கள் படங்களும் சரி ப்ரொமோஷனும் சரி எல்லாமே அமைய போகுதுன்றது என்னோடய பெரிய நம்பிக்கை. ஸோ நிறைய யூடியூபர்ஸ் நான் நிறைய ஃபாலோ பண்ணுவேன். அதான் ஃபன் பண்ணுறது ரொம்பவே ஸ்டில் இப்போ வரைக்குமே ஒவ்வொரு ப்ரொமோ பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணுவேன் தலைவனுக்கு, இல்லைவா இது சரியாக செம்ம சமத்து இது மேட்ரு இது. ஸோ அவ்வளோ ஒர்க் பண்ணிருப்பாரு. ஸோ எனக்கு என்னுடைய ஆசைனா ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு, அவருக்கு இதற்கான மீட்டரை என்ன விஷயம் பண்ணணும்னு தெரியும். சினிமாவுக்கு நம்ம ஒரு அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், இந்த எக்ஸ்பீரியன்ஸை அவனுக்கு ஈஸியாக அவனுக்கு கொடுத்துடும் போது அவனுக்கு ஈஸியாக ஷைன் ஆக முடியும். ஸோ அவன்கிட்ட டேலண்ட் இருக்குது, எல்லா விஷயமும் இருக்குது. சச் அ பியூர் சோல் இல்லை உண்மையிலே. ஒரு ஒருத்தவங்க வந்து உண்மையான நண்பர்னால் அதுக்கு இவர் தான் எடுத்துக்காட்டு என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் பார்க்குறதுல என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணி பேர் வாங்குறத விட நம்ம கூட இருக்கவங்களும் நம்ம பார்க்குறவங்க ரசித்தவங்க இன்னும் பண்ணும்போது நான் இன்னும் ரசிக்கிறேன். அதை விட ஹாப்பினஸ் வேறு எதுவுமே கிடையாது, அதுதான் சம போதை. ஸோ நான் அது சித்துக்கிட்ட நான் நிறையா பார்த்து ரசிச்சிருக்கேன். அது சினிமா நிறைய ஐடியா சொன்னதை விட சித்து நான் பண்ணியிருந்தா அப்படி பண்ணியிருக்கும் நான் பண்ண மாட்டேன், சித்து பண்ணியிருந்தா அப்படி பண்ணியிருந்தா பண்ணி காமிப்பேன். இப்படி பண்ணலாம் இருக்கும் யா இந்த மாதிரி போடு, ஒரு சில சீக்வன்ஸ் தான் மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ப்ரொப்போசிங் சீன் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் என்ன படங்கள் வேணால் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, லவ் ஸ்டோரி என்னவனா இருக்கட்டும், அந்த ப்ரொப்போசிங் சீன் வந்ததுக்கப்புறம் அந்த அந்த சீன் தான் ப்ரொப்போசிங்னாலே சீன் அப்படின்ற மாதிரி ஒரு சீனை வந்து என் தலையில வச்சு பண்ணிருந்தோம். ஸோ அந்த சீன் வந்து அம்மா பேசணும் நாங்கள். ஆமாம் இல்லை இப்போ February 14 வேறு வரப்போகுது, நீங்கள் வேறு லவ் ப்ரொப்போசல் சீன் சொல்லிட்டீங்க. ஸோ அப்போ பல பேரோட ஸ்டேட்டஸில் நீங்கள் இந்த படம் வேறு ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகும் எனக்கு ஒன்றுமே புரியலையே உண்மையிலேயே. ஒருவேளை இந்த படம் வந்து சித்துக்கு நெக்ஸ்ட் லெவலில் கொடுக்குமா?
இல்ல எனக்கு வந்து ஓகே ஓகே தான் அந்த நாள் சொன்ன அர்த்தம் அது வேற என்னால முடிஞ்சது நான் பண்ணனும் இல்ல வேற லெவல் ப்ரோபோசல்னா அது உண்மையிலேயே வேற லெவல் ப்ரோபோசலா இருக்கும் நீங்க பாருங்க நீ வாண்டன் ட்ரெயினி அந்த படத்துக்கு கண்டிப்பா பாத்து வரது பண்ணி வரா அது போனீங்கன்னா ரொம்ப வரது பண்ணி அட பாவீங்க இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்ற மாதிரி சூப்பர் 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 சோ அது வந்து தலைவர் டெனிஸ் நான் சொன்னாப்ல தலைவாய் தான் மூடு நீங்க ஒன்று செட் பண்ணுங்க அப்படின்னா நானும் மாப்பிள்ளைய உட்காந்து ஒன்னொன்னா பேசணும் எங்களுக்கு ஒரு வார்த்தை மட்டும் மாட்டிக்கிச்சு சொல்லிதான் சொல்லிதான் எங்களுக்கு ஒரு வார்த்தை மட்டும் மாட்டிக்கிச்சு அந்த வார்த்தைக்கு உட்காந்து சீன் கிரியேட் பண்ணோம் நாங்க அப்ப நான் ஒன்னு சொல்றேன் வினோ ஒன்னு சொல்லுது மாத்தி மாத்தி இதை பத்தி பேசினே இருக்கோம் அது ஒரு மாதிரி நல்லா டெவலப் ஆயிடுச்சு ஸோ அந்த மனுஷனுக்கு கடைசி வரைக்கும் சர்ப்ரைஸ் தான் டெனிஸ் ப்ரோக்கு நாங்க அது வரைக்கும் என்ன பண்ண போறோம்ன்றது சொல்லவே இல்ல ஆக்சன் சொன்னதுக்கு அப்புறம் நாங்க இது பண்ணி காமிச்சோம்னா அந்த ஆளுக்கு ஒரு மாதிரி செம்ம ஹாப்பி சூப்பரா வந்து டப்பிலே நாங்க அவ்வளோ நான் தனியா பண்ணேன் அவரும் தனியா ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு அடி சின்ன பேட்ச் ஒர்க்குங்க போயிருந்தோம் அப்பயுமே அந்த சீக்வன்ஸ் போட்டு போட்டு நாங்கள் பண்ணதை நாங்களை பற்றி அவ்வளோ சிரிச்சோம் அது ரொம்ப கஷ்டம் எப்பயுமே நம்ம பண்ண பார்த்து நம்ம சிரிப்பே வராது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் ஆமாம் ஈஸியாக ஸோ நாங்கள் பண்ணும் நாங்களே சமையல் சிரிச்சோம் அந்த சீன் அத்தனை வாட்டி போட்டு போட்டு என்ன வார்த்தைன்னு சொல்லவே இல்லை சொல்ல மாட்டாங்க வருத்தப்படுவீங்க ஐயோ அந்த வார்த்தை என்ன வார்த்தை டைரக்டர் கூட தெரியாம அந்த வார்த்தை ஆக்சுவலி சொல்லும் போது பண்ணிருக்கீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 5ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல போய் பார்த்து நீங்க தெரிஞ்சீங்கன்னா கண்டிப்பா முரட்டை லவ் 90s கிட்ஸுக்கு திடீர்னு லவ் ஆகும்போது அவன் போய் ஒரு ப்ரப்போஸ் பண்ணா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு 90s கிட்ஸுக்கான பியூர் லவ் ஆல்ரெடி பாவம் ரொம்ப ஏங்கி போயிருக்கானுங்க 90s கிட்ஸ் ஏங்க நீங்களே ஏங்க கைய கைய நீட்டி பேசுறீங்க நான் நீட்டி பேசுறேன் 90s கிட்ஸ்க்கு பாவம் ரொம்ப வராதா அதல ஏங்க நீங்க 90s 80s இல்ல ஏங்க என்னங்க 80s என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க அதான் 80s ஏங்க 70s மாதிரி எங்க அப்பா செட்டுங்க நீங்க பொதுவா ஒரு கீபோர்ட் ஆர்டிஸ்ட் ரெண்டு பேரும் இன்னொரு விஷயம் நாங்க ஓரளவுக்கு பார்த்தோம் மத்தபடி மிச்சவங்க சொன்ன வரைக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு சித்து பாத்தீங்கன்னா ஏதோ இப்போதான் காலேஜ் தேர்ட் இயரில் ஒரு பையன் வந்திருப்பாங்க சீனியர் நான் கீபோர்டு வச்சுருப்பேன் எங்கவா அந்த மாதிரி இருக்காப்புல அதுக்குள்ள தலைமை வந்து படங்கள் எல்லாமே நல்ல உள்ள மெச்சூர்டா பண்ணியிருக்காரு மனுஷன் பெருசாகவும் பேச மாட்டாப்புல ஆமா ஒண்ணுமே இல்லை இது என்ன அப்படின்னா இது இப்படி அப்படி கீன் சத்தம் வரும் இது கீன் சத்தம் வரும் இவ்வளோதான் மனுஷன் பெருசாக பேசுவாங்க ஆனா பேசாத விஷயங்களை மியூசிக்ல காட்டிட்டாப்ல ரொம்ப நீங்க என்ஜாய் பண்ணி பண்ண ஒரு ஒரு சீன் சொல்லுங்க ஏன்னா படமே ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் தான் நீங்க பண்ணிருக்கீங்க ஒரு சீன் பயங்கரமா நாங்களே ரொம்ப லவ் பண்ணி பண்ணோம் அப்படின்னு அதான் அவ்வளவு பண்ற சீன் தான் அவ்வளவு பண்ற சீன் என்ன எல்லாருமே லவ் பண்ணாங்க ரொம்ப சூப்பரான மக்களை லவ் பண்ணுவாங்க நம்புறேன் இல்ல கண்டிப்பா ரொம்ப என்ஜாய் பண்ண சீனா இருக்கும் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் சோ இதோட நம்ம வந்து டாடா பை பை சொல்லிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி பயங்கரமான ஒரு ஃபன்னாக போயிட்டு இருக்கு இவங்களது ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சித்து இன்னும் பல பல படங்கள் இல்லை அப்படின்னு சொன்னீங்க பட் இதுக்கப்புறமா பல படங்கள் நீங்கள் படத்துக்கு அப்புறம் மச்சா தேவைப்படாது வந்து நீங்கள் என்டர்டெயின் பண்ணணும் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது ஓகே தியேட்டர்ல போய் சந்தோஷமா நீங்க என்ஜாய் பண்ணணும் வந்து ஹிட்டிங் தி தியேட்டர்ஸ் அண்ட் Siddhu Vinoth Thank you Priyanka Priyanka Priyanka